ரெண்டுலையும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குன்னு நீங்கள் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடக்கூடாது மல்டிபிளிகேஷனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் அங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி இப்போ நம்ம டாட் வைக்கணும் ஸோ என்ன வரும் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோன்னு வரும் ஏரியா கண்டுபிடிச்சதுனால அதோட யூனிட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் சேர்த்துக்கலாம் ஸோ ஏரியா ஆஃப் அ பேரலோ கிராம் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் தேர்ட் சம்

டூ செவன் சார் ஃபோர்டீன் ஃபோர் கீழே எழுதிட்டு ஒன்னு மேலே எழுதிக்கலாம் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் டூ டூ சார் ஃபோர் நெக்ஸ்ட் ஃபைவ் எடுத்து மல்டிபிளை பண்ணிக்கலாம் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் கீழே எழுதிட்டு த்ரீயே மேலே எழுதிக்கலாம் த்ரீ ஃபைவ் சார் பிப்டீன் பிளஸ் த்ரீ எயிட்டின் எயிட் கீழே எழுதிட்டு ஒன்னு எழுதிடலாம் டென் பிளஸ் ஒன் லெவன் நெக்ஸ்ட் ஒன்று எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் செவன் ஒன் சார் செவன் த்ரீ ஒன் சார் த்ரீ டூ ஒன் சார் டூ நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் அப்படியே கீழே எழுதிடலாம் செவன் பிளஸ் ஃபைவ் டுவெல்

இங்கே 2 டிஜிட் தள்ளி ஆன்சர்ல புள்ளி வைக்கணும் சோ 360.24 வரும் ஏரியாவோட யூனிட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதியலாம் சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360.24 ஸ்கொயர் சென்டிமீட்டர் फोर्थ சம் மல்டிப்ளை தி ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் சம்ல 1 டிஜிட் வெச்சு மல்டிப்ளை பண்ணோம் இங்க 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் வெச்சு மல்டிப்ளை பண்றோம் பட் இங்க எல்லா சம்லயுமே 10 100,000 வச்சு மல்டிப்ளை பண்ணிருக்காங்க சோ இது மல்டிப்ளை பண்றது ஈஸி சப் டிவிஷன் ஆஃப் 1

ஒன் ரு பிப்டி பைசே காஸ்ட் ஆஃப் டொண்டி சார்ஜ் இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இன்ட்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ தௌசண்ட் டூ டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாண்டு அப்புறம் ரெண்டு மதிப்புல ஸோ தேர்ட்டி மட்டும் தான் வரும் ஸோ காஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் செவன்த் சம் ஃபைன் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சப் டிவிஷன் ஆஃப் ஒன்

சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் ஜீரோ கீழே எழுதிட்டு ஒன்னே மேலே எழுதியிடலாம் ஒன் ப்ளஸ் எயிட் நைன் நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டின் த்ரீ கீழே எழுதிட்டு ஒன்னை மேலே எழுதி ஒன் பிளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் லாஸ்ட்டாக ஒன்னை கீழே இழக்கிடலாம் ஸோ ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் வருது இப்போ புள்ளி வைக்கணும் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூவில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீல ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு ஸோ த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி டாட் வைக்கணும் அப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் வரும்

ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் நெக்ஸ்ட் ஜீரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம் ஜீரோவில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும் ஸோ மேலே ஃபோர் நம்பர்ஸ் இருக்கிறதுனால கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி ஃபோர் ஜீரோ எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்னால் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் ஸோ ஒன் டிஜிட் தள்ளி தௌசண்ட் அண்ட் ஃபைவ் எழுதிடலாம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஃபைவ் கீழே எரிடலாம் டூ ப்ளஸ் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பிளஸ் ஃபைவ் 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 ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ

2080 வரும் இப்ப 2 digits தலி புலி வச்சோம்னா 20.80 வரும் so the answer is option 1 20.8 10th sum a frog jumps 5.3 cm in 1 jump the distance traveled by the frog in 10 jumps is dash அதாவது frog ஒரு jumpல 5.3 cm போச்சுனா 10 jumpsல எத்தன cm போகும்